இந்த இயர் ரொம்பவே எதிர்பார்ப்பில் இருக்கிற டாப் 10 தமிழ் மூவிஸ் எதனாலும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது 2.0. ரஜினி சார் படம்னாலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அதுலேயும் இந்த படத்தை சங்கர் சார் டைரக்ட் பண்ணுறதுனால தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் இந்தியன் சினிமாவே 2.0 படத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. 2.0 படத்தை April 13 ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பிளேஸில் இருக்கிறது தளபதி 62. ரெண்டு பெரிய ஹிட் படத்துக்கு அப்புறம் விஜய் ஏஆர் முருகதாஸும் சேர்ந்து படம் பண்ணுறதுனால இந்த படத்தோட எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகம். இந்த படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா ஏஆர் முருகதாஸ் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தேர்ட் பிளேஸில் இருக்கிறது விஸ்வாசம். தல அஜித்தும் சிவமும் 4th time சேர்ற படம் இது. இந்த படத்தோட ஒரு சின்ன அப்டேட்டாவது வராதுன்னு தல ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தையும் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. 4th place இருக்குது சூர்யா தடிஜி. செல்வராகவன் படம்னாலே டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். செல்வராகவன் கூட சூர்யா சேர்ந்து படம் பண்ண போகிறதுனால இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே அதிகமாக இருக்கு. இந்த படத்தை கன்ஃபார்மாக தீபாவளிக்கு தான் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. 5th place இருக்கிறது கமல் சாரோட விஸ்வர் 1-2. இந்த படத்தை சம்மருக்கு ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. 6th place இருக்கிறது துருவ நட்சத்திரம். கௌதம் வாசுதேவன் டைரக்ட் பண்ணி விக்ரம் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு நடிக்கிறதுனால இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே அதிகமாக இருக்கு. இந்த படத்தை டிசம்பரில் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. 7th place இருக்கிறது வட சென்னை. தனுஷும் வெச்சுமாரனும் சேர்ந்து 3வது தடவை படம் பண்ணுறதுனால இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே அதிகமாக இருக்கு. இந்த படத்தை இந்த இயர் எண்டுக்குள்ளே ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. 8th place இருக்கிறது SK12. சிவகார்த்திகனும் பொன்ராமும் ரெண்டு பிளாக் பஸ்டர் ஹிட் படத்துக்கு அப்புறம் சேர்ந்து படம் பண்ணுறதுனால இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கு. இந்த படத்தை சம்மருக்கு இல்லைன்னா பூஜா ஹாலிடேக்கு ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 9th place இருக்கிறது விஜய் சேதுபதியோட ஜுங்கா. விஜய் சேதுபதி டிஃப்ரெண்டான கட்டப்பில் ஹை பட்ஜெட் படத்தில் நடிக்கிறதுனால இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கு. இந்த படத்தோட ரிலீஸ் டேட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணலை. 10th place இருக்கிறது கார்த்தியோட கடைக்குட்டி சிங்கம். கார்த்தி விவசாயியாக நடிக்கிறதுனால இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கு. இந்த படத்தை மார்ச்சில் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த 10 படத்தில் நீங்கள் எந்த படத்துக்கு ரொம்பவே வெயிட் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.